அதான் எல்லாமே வந்து இந்த படத்தில், இந்த பாடலில், இந்த வரிகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த படம் முழுக்க இருக்கும். அதை தாண்டி ராஜமுருகனுடைய முந்தைய இரண்டு படங்கள், அந்த இரண்டு படங்களில் இருந்தும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு காட்சியை, ஒரு காட்சி படிமத்தை வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியும். இதெல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பது வந்து என்னுடைய நண்பர், மட்டுமல்ல வந்தவாசி தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அம்பேத்குமார். அவர் வந்து இந்த படத்தை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்றால் இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு படம் வந்து தடை இல்லாமல் நடந்திருக்காது. அப்புறம் வந்து தடைகள் எல்லாம் நீங்காமல் நாங்கள் வந்து இந்த படப்பிடிப்பை நீக்கி நீக்கி அவர் வந்து அவ்வளவு உற்சாகமாக ஒரு படத்திற்குள் பயணிப்பது அப்படிங்கிறது வந்து, நான் வந்து ஏறக்குறைய ஒரு 18-20 ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிறேன். நான் எல்லா தயாரிப்பாளர்களையும் பார்த்துருக்கிறேன். அதனால் இப்படி மாதிரியான ஒரு படத்தை எடுப்பதற்கு அம்பேத்குமார் மாதிரியான தயாரிப்பாளர்களால் மட்டுமே முடியும்னு நான் இந்த மேடையில் பெருமையோடு சொல்லிக்குவேன். ஏன்னா இந்த கதை வந்து தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய எல்லா தயாரிப்பாளர்களும் கேட்கப்பட்ட ஒரு கதை தான். ஆனால் அவர்கள் யாரும் துணியாத போது தான் அம்பேத்குமார் வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையிலும் ராஜமுருகன் சார்பிலும் நான் அவருக்கு இந்த மேடையில் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் வரக்கூடிய எல்லா பெருமைக்கும் அவர்தான் காரணம். இந்த படத்தில் இன்னும் என்னென்ன சிக்கல்கள்லாம் இந்த படம் ஏற்பட போகிறதோ அதற்கும் அவர்தான் காரணமாக அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறாரு. அதனால் சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை எடுக்கலை, அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னும் எங்களை எல்லாம் பெயில் எடுக்க வேண்டிய செலவு, மற்ற விஷயங்கள் எல்லாமும் அவரிடம் இருக்கிறது. அதை அவர் பார்த்துக்குவார், நண்பருங்கிறதுனால மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நடிப்பதற்கு ஒப்புக்கொண்ட ஜீவாவை பற்றி வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஜீவா என்கிற பெயர் வந்து நாங்கள் பொதுவாகவே ஜீவானந்தத்தின் அடிப்படையில், ஜீவானந்தத்தை பிடிக்கும் என்பதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஜீவாவை பிடிக்கும். ஆனால் அந்த பெயருக்கு பொருத்தமான ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. ஏற்கனவே அவருடைய ஈ திரைப்படத்தை நாம் பார்த்தோம். அதே மாதிரி கட்டுரை தமிழ், இந்த மாதிரியான வரிசையில் வரக்கூடிய படங்களில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அதை தாண்டி வந்து உணர்வு பூர்வமாக இந்த கதைக்குள் அவரால் பயணிக்க முடிந்ததற்கு வேறு சில காரணங்களும் இருக்குது. அந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் படம் வந்தபோது தெரிந்து கொள்வீர்கள். இந்த படத்தின் ஊடாக இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் தாண்டி அவர் தனிப்பட்ட முறையில் இந்த படத்திற்காக தன்னை தயாரித்து கொண்டதற்குல அது ரொம்ப பர்சனலாக சொல்லணும். அது வந்து அவர் நாகரிகம் கருதி சொல்லாமல் கூட போயிடலாம். ரொம்ப குறிப்பாக ஒரு 6 மாதம் முடிவை எல்லாம் வளர்க்க வச்சு, இந்தியா முழுக்க அவரை நடக்க வச்சு, குதிரைகிட்ட எல்லாம் உதவாங்க வச்சு, இப்படி பல விஷயங்களுக்கும் தன்னை வந்து அவர் தயார்படுத்தி கொண்டு அதற்கெல்லாம் அதெல்லாம் எதிர்கொண்டு அவர் வந்து செய்திருக்கிறார். இது வழக்கமான சினிமாக்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தான் என்றாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த கதை ஜிப்சி அப்படிங்கிறது வந்து ஒரு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நீள் இந்தியாவினுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தை நம்ம பார்ப்போம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், அதிகாரம் இந்த எளிய மக்களை எப்படி வதைக்கிறது, எளிய மக்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஆட்சியின் போதும் அல்லது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு சின்ன வார்டு கவுன்சிலரில் உள்பட எப்படி வதைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த படத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேயத்தை நோக்கி, ஒரு பெரிய விடுதலையை நோக்கி நாம் நகர வேண்டிய ஒரு சூழலுக்குள் நகர்ந்திருக்கிறோம். தேர்தலுக்கு முன்பாகவே இந்த படம் வர வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். இது வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த படத்தினுடைய ஏனைய பாடல்கள் வருகிற பொழுது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். குறிப்பாக இந்த பாடல், அதுவும் குறிப்பாக இதை இந்த பாடலை வந்து ஒரு இந்த பாடலுக்கான செய்தியை சொல்வதற்காக நாங்கள் எல்லோரிடமும் கேட்கிற பொழுது, இன்றைக்கு களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதில் வந்து நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டு நடித்து கொடுத்தார்கள் அப்படிங்கிறத தாண்டி இந்த வரிகளை எல்லாம் உணர்ந்து அவர்கள் வந்து செய்து தருவதற்கு ஒரு நாள் முழுக்க எங்கள் உடனே இருந்து எல்லா அரசியலையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஏன்னா முதல் முறையாக வந்து அவரை இயக்கிய பெருமை வந்து தம்பி ராஜவேலுக்கு தான் சேருது. ஏன்னா நல்லக்கண்ணு அவர்களை அரசியலால் அல்ல, எதனாலும் இயக்க முடியாது. ஆனால் அப்படி அவரையே இயக்கக்கூடிய ஒரு பெருமையை தம்பி ராஜவேலுவும் அவரை காட்சிப்படுத்திய விதத்தில் வந்து செல்வகுமாரும் பெற்றிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பது ராஜமுருகன். ராஜமுருகனுடைய எழுத்துக்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவன் என் தம்பி என்பதனால் நான் கொஞ்சம் கூடுதலாக சொன்னாலும் கூட, அவன் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் நிகழக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக போராடி கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கக்கூடியவன், உண்மையான ஒரு கலைஞனாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறவன். இந்த திரைத்துறையிலும் சமூக அரசியலை, மக்கள் விடுதலை பேசக்கூடிய அவனை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த படத்திற்கு இந்த முழுக்க தமிழில் நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் வந்து சந்தோஷ் நாராயணன் பணியாற்றுவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா முழுக்க முழுக்க சந்தோஷ் நாராயணனுடைய எல்லா திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் மொத்தமாக பார்த்தீர்கள் என்றால்
ஒரு நாடோடி மனோபாவத்திலான இசை முயற்சியை தான் தொடர்ச்சியாக கட்டமைத்து கொண்டே வந்திருக்கிறார். அதற்கு ரொம்ப பொருத்தமாக இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சந்தோஷ் நாராயணனை இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக நியமித்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமாக இந்த பாடல்களை எல்லாம் ஆக்கி கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, அதாவது சந்தங்களால் பாடல்களை வந்து எழுதுறதுங்கிறது இயல்பாக எல்லா இசையமைப்பாளரும் செய்யக்கூடியதுதான். இதில் வந்து அப்படி அல்லாமல் காட்சிபூர்வமாக, ஏன்னா வந்து ஜிப்சி வந்து என்னென்னா சமூகத்துக்கு எதிராக, சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்குற பொழுது ஒரு துணியில் பாடுவார். அவர் வந்து காதலிப்பார், காதலிக்கும் போது ஒரு டோன் வேணும். அதற்கப்புறம் வந்து ஒரு எளிய வாழ்க்கையை அவர் வந்து தொடங்குகிற பொழுது ஒரு வாழ்க்கை, இப்படி வந்து படம் முழுக்க வந்து இசையாலும் காதலாலும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு படம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சமூக அரசியல் விஷயங்களை எல்லாம் பேசக்கூடுவதற்கு ரொம்ப பொருத்தமாக இசையமைத்து கொடுத்தார். வேறு சில காரணங்களால் அவரால் இன்றைக்கி வர முடியாமல் போயிருக்கு. என்றாலும் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உள்ள விஷயங்களை தயாரிப்பாளர் பேசுவார்.